ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டுனா, போகிற காரியம் வெற்றி அடைய என்றைக்குமே நம்ம பார்த்துட்டுனா முதற் முதற் கடவுள் தான் வேண்டுவோம். விநாயக பெருமான் முன்னவனே, ஆணை முகத்தவனே, முக்தி நலம் சொன்னவனே, தூய்மை சுகத்தவனே, மன்னவனே, சிற்பரனே, செஞ்சடையான் சேகரனேன்னு சொல்லுவோம். அப்போது விநாயக பெருமானை எடுத்த காரியம் வெற்றி தானே. நம்ம வந்து மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ஒரு இடத்துக்கு போகிறோம், இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவ ஒரு இடத்துக்கு போய் இன்சூரன்ஸ் கேட்க போகிறா, ஒரு இடத்துல போய் நம்ம பேச போகிறோம், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம், ஒரு காரியத்துக்காக நம்ம முயற்சி பண்ணோம், பணம் கேட்க போகிறோம், அதேமாதிரி பண வரவுக்காக போகிறோம், பேங்க் வந்து இன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கா, அதாவது நீங்கள் வீடு வாங்க போகிறீர்கள், அதற்காக நீங்கள் ஏதாவது பேச போகிறீர்கள், இந்த மாதிரி எல்லா காரியங்களும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக மாறுறதுக்கு, தடங்கள் நீங்கிறதுக்கு, தடைகள் போகிறதுக்கு விநாயக பெருமான் வழிபாடு, அந்த வழிபாடு, அந்த மந்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், விநாயக பெருமானுக்கு நமஸ்கரணம் பண்ணல், அந்த நமஸ்கரணம் பண்ணி விநாயக பெருமானை நல்லா பிரார்த்தனை பண்ணி பிள்ளையார்த்த ஒரு புஷ்பத்தை எடுத்து, ஒரு அருகம்புல் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அந்த அருகம்புல் எடுத்து வச்சு, அப்படி இல்லைன்னா எருக்களம், எருக்களம் வந்து அந்த எருக்களத்தை எடுத்து வச்சுட்டு நேராக நீங்கள் போகிற மத்தியில், அந்த போகக்கூடிய காரியத்துக்கு மத்தியில் மனசில் வேண்டக்கூடியது, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் சித்தி விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் சித்தி விநாயகாய நமஹ அப்படிங்கிறத வேண்டிகிட்டே போங்க. இப்படி 16 முறை சுவாமிக்கு சொல்கிறது அல்லது 108 முறை இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும். வினைகள் தீர்க்கக்கூடிய நாயகர் விநாயக பெருமான். அப்படி அந்த காரியம் வெற்றி ஆயிடுத்துனா பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடையும், அந்த காரியங்கள் விசேஷகரமாக நடக்கும். ஆக நமக்கு ஒரு பெரிய வழி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமானை வேண்டினால் தடைகள் போகும், நன்மைகள் பெருகும். இதை நிறையா பேருக்கு சொல்லிக் கொடுங்க, அது நிச்சயம் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.